அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. எல்லாரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களும் இது ஒரு நன்மை நடக்குமா, ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த குரு பெயர்ச்சி வரட்டும் அப்படின்னு தான் ஒரு பேச்சு வரும். அப்போ அந்த எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 13/11/2021 நவம்பர் 13 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக அன்பு நேயர்களே, நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக அப்போ தான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள், இன்னும் கூட வாழ்க்கைக்கு தேவையான ரெமிடிஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக அது கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பெயர்ச்சிக்காக குரு பெயர்ச்சி பிராயச்சித்த பரிகார ஹோமம். 12 ராசி அன்பர்களையும் ஒன்று திரட்டி நவம்பர் 14 குரு பெயர்ச்சி விழா முன்னிட்டு 12 ராசி அன்பர்களுக்கும் அவங்களுடைய தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, அல்லது அவங்களுடைய ஜாப், அவங்க குடும்பம் நேச்சர் சம்பந்தப்பட்டது, குடும்ப கஷ்டங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண யோகங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும் என்பதற்காக 12 ராசி அன்பர்களுக்கும் குரு பெயர்ச்சி யாகம் நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி இணையர்கள் இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான பிராயச்சித்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதே போல் அதுக்கான யந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் உங்கள் ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து புக் பண்ணிக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, குரு பெயர்ச்சி ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி யாருக்கு நல்லது செய்யுதோ இல்லையோ நிச்சயமாக துலாம் ராசிக்கு நன்மைகளை செய்கிறதுங்கிற சந்தோஷமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு நாம் உள்ளே போகலாம். பொதுவாக துலாம் ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வி. குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு பிறகு வந்த, அதாவது குரு வக்ரமடைந்த பிறகு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு அந்த நன்மை நடக்கக்கூடியவைகளை ஒரு நல்ல நேரம் வந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் அந்த குருவுடைய அசைவு. பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 9வது பார்வையாக குருக்கு 3 பார்வை உண்டு, 5, 7, 9 என்ற 3 பார்வை உண்டு. அதில் 9வது பார்வையாக துலாம் ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குரு பகவான் ஒரு ராசியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ராசி அன்பர்கள் எந்த விதமான எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அந்த துன்பத்தில் இருந்து அந்த துலாம் ராசி அன்பர்கள் விடுபடுவார்கள். உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும் துலாம் ராசி அன்பர்களே. பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் துலா ராசிக்கு 5வது வீட்டில் குரு, குருக்கு 9வது வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமாக துலாம். அப்போ நிச்சயமாக உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் எதெல்லாம் பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் நற்பலன்களை, சுப பலன்களை இந்த குரு பகவான், இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தருகிறது. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. தனிப்பட்ட நபருக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் கணக்கீடுகளை போட்டு உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே கிட்டத்தட்ட ஒரு 80% அளவுக்கு துலாம் ராசிக்கு நல்லது பண்றார் இந்த குரு. என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை, வம்பு வழக்குகள் ஆகட்டும், கோர்ட்டு கேஸ் ஆகட்டும், கடன் சுமைகள் ஆகட்டும், நேம் ஸ்பாயில் ஆகிறது, அல்லது உங்களுக்கான ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்காம இருக்கிறது, ஒரு ஆத்தரைசேஷன் கிடைக்காம இருக்கிறது, ஒரு தடைகள் இருக்கிறது, எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடைகளாக இருக்குது சாமி, இப்படி எந்த கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரிதான், அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் சரி செய்து ஒரு நன்மையை தரக்கூடிய வகையிலே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாக நற்பலன்களை, முழுவதுமாக சுப பலன்களை இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்கு ஏற்படுத்துகிறார்.
அப்போ முதல்ல பரிகாரம் பிராயச்சித்தம்னு செய்ய வேண்டியவங்க யாருன்னு கேட்டாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்களே. ஏன்னா நன்மை செய்ய போகிறார் குரு, அந்த நன்மை செய்யக்கூடிய குருக்கு ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். எனக்கு தான் நல்லது பண்றாரு, நான் ஏன் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்டா அது எப்படி தர்மமா இருக்குமா? இல்லை. ஆகையினால கெடுதல் பண்றவங்க தான் பிராயச்சித்தம் பண்ணணும் என்பதை விட யாருக்கு நன்மை நடைபெறுகிறதோ, நன்மை நடைபெறக்கூடியவர்கள் அந்த வழிபாடு அந்த குருவை பார்த்து ஒரு நன்றி சொல்வீர்களேயானால் இன்னும் கூட அவர் மனம் குளிர்ந்து, இன்னும் கூட அவர் சந்தோஷப்பட்டு, அவர் ஹாப்பினஸோட உங்களுக்கு நல்ல பிளஸிங்கை கொடுப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களே கட்டாயமாக இந்த குரு பயிற்சியுடைய பரிகார ஹோமத்திலே பரிகாரத்தில் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, பிசினஸ் எப்படி இருக்கும், தொழில்துறைகள் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்களே. வருமானத்தை பொறுத்தவரை வருமானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் கூட சொல்லப்போனால் உங்கள் தொழில்துறையில் உங்கள் பிஸ்னஸில் இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கே கிடைக்கும். உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்குமே ஆனால் அந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதோ இல்லை பில் பேமெண்ட் பெண்டிங் சம்மந்தப்பட்டதோ ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த மாதிரி தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் ஆகும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு தொழில் ரீதியாக அது ஃபேமிலி சம்பந்தமாகவோ வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாகவோ துறை ரீதியாகவோ வம்பு வழக்குகள் சொத்து சம்பந்தப்பட்டது லோன் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்பந்தப்பட்டது இப்படி வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் கோர்ட்டு கேஸ் கம்ப்ளைண்டோ அல்லது போலீஸ் கம்ப்ளைண்டோ இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளாக கூட தீர்வடைவதற்கு நல்ல தீர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வம்பு வழக்குகளை காம்ப்ரமைஸோ அல்லது வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மாணவர்கள் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமா நீட் எக்ஸாம் போன்ற உயர்கல்வி உயர் படிப்பு ஐஐடி போன்ற விஷயங்களை சேரக்கூடியவங்களுக்கு நிச்சயமா நல்ல மாணவர்களுக்கு கல்வி திறமை மேம்படும். வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். இது போன்ற பல நன்மைகளை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஆரோக்கிய குறைவுகளை அவர் வந்து கிளியர் பண்றாருங்க. ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல டாக்டர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க, நல்ல மருந்துகள் உண்மையான மருந்துகள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா துலாம் ராசி அரசியலை சேர்ந்தவர்கள் பொறுத்தவரை துலாம் ராசி என்பர்களே அற்புதமான குரு பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து இதையெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இந்த குரு பகவான் விளங்குகிறார். அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், மீண்டும் உங்களுக்கான பேர் புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்கள் பார்ட்டியில் உங்களுக்கான எத்தனையோ ஏமாற்றங்கள் முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஏமாற்றங்கள் எல்லாம் தாண்டி நீங்கள் மீண்டும் ஒளிபெறுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையிலே ஒரு அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது. துலாம் ராசி என்பர்களே நீங்கள் எத்தனை லாஸ் உங்களுக்கு இருந்திருந்தாலும் நிச்சயமாக லாஸ்ட்டு பாஸ்ட்டை பற்றி பேசுனேன்னா அதுக்கு லாஸாக தான் அமைந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலம் எதிர்காலம் சிறப்பானதாகவே இருக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த குரு பெயர்ச்சி நன்மையை தருகிறது. அதே போலதான் அங்கே குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த இரண்டுமே சுப பலன்களை இந்த குரு பகவான் தருகிறார். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த விஷயங்கள்னா கூட குருவுடைய பார்வை குரு பலன் இருக்கின்ற காரணத்தினாலே திருமண யோகமாகட்டும் குழந்தை பாக்கியங்களாகட்டும் நல்ல அடுத்தடுத்து வாழ்க்கையில சுபத்துவங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் 80-90% துலாம் ராசிக்கு இந்த குரு பகவான் நன்மையை செய்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதைப் போல குரு பெயர்ச்சி ஹோமம் குரு பெயர்ச்சி பரிகார பிராயச்சித்த ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்காகவும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நம்மளுடைய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் இந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ராசி என இதற்கான பிரார்த்தனை உங்கள் கம்பெனிக்காக பண்ணுறீங்களா, உங்கள் ஜாபுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ரிலேஷனுக்காக பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய ஃபேமிலிக்காக பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஸ்ட்ரகிளிங் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளுக்காக வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக திருமண யோகம் குழந்தை பாக்கியம் எதுக்காக நீங்கள் இந்த
ஹோமத்தில் கலந்துக்கிறீங்க என்ற விவரங்களை பதிவு செய்து இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய கருணை நிச்சயமா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.